என் பேர் ராதாகிருஷ்ணன். தலைமை ஆசிரியர் ஓய்வு. திருமையர் அறக்கட்டளைன்னு இந்த அறக்கட்டளையை ஏற்படுத்தி சில காரியங்களை நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த திருமயம்னு பேர் வர காரணம் வந்து இங்கே வந்து பெருமாள் திருமெய்யர், திருமெய்யம், திருமயம். அந்த மெய்யருடைய பேரால் திருமயம்னு பேர் வருது. அடுத்தது இந்த கோவிலுக்கு பேர் சத்தியகிரீஸ்வரர் சத்தியமூர்த்தி பெருமாள் கோவில்னு ரெண்டு பேர் இருக்குது, சிவன் பெருமாள். அதாவது அந்த சுவாமியினுடைய பேர் சத்தியமூர்த்தி பெருமாள், அது நின்ற பெருமாள். இன்னொன்று சயன பெருமாள் படுத்திருக்கார், அவர் திருமெய்யர், இது சத்தியமூர்த்தி. இது பல்லவர் காலத்தில் செதுக்கப்பட்ட குடைவரை கோயில். மகேந்திரவர்ம பல்லவன் சொல்கிறாங்க, பாண்டியருடைய ஆட்சி காலம்னு சொல்கிறாங்க. இது 7ஆம் நூற்றாண்டுக்கும் 8ஆம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் ஏற்பட்ட குடைவரை மட்டும்தான். அப்போ கோவில் மண்டபங்கள்லாம் எதுவுமே கட்டப்படலை. மேலே அதே மாதிரி கோட்டை மேலே வந்து ஒரு சிவலிங்கம் இருக்குது. அந்த சிவலிங்கம் முத முதல்ல ஏற்பட்ட குடைவரை கோயில், அது மலை மேலே இருக்குது, வெறும் லிங்கம் மட்டும்தான் இருக்குது, அதுவும் குடைவரை கோயில். பிற்காலத்தில் பாண்டியன் மதுரை ஆட்சி செய்த சுந்தர பாண்டியன் காலத்தில் இந்த கோவில் மண்டபம்லாம் எடுத்து கட்டியிருக்காங்க. அந்த சத்தியமூர்த்தி பெருமாளுக்கு முன்னாடி இருக்கிற மண்டபத்திற்கு பேர் சுந்தரபாண்டியன் மண்டபம், இன்றைக்கும் பெயர் வழங்குது. இந்த கோட்டையை கட்டினது வந்து ராமநாதபுரம் ராஜா முத்துவடுகநாத தேவர்னு சொல்கிறாங்க. கிழவன் சேதுபதி, அவருக்கு பல பெயர்கள் உண்டு. 1700 கட்டப்பட்ட மலைக்கோட்டை. முத முதல்ல குடைவரை மட்டும்தான் இருந்தது, பின்னாடி அது 700 to 800 இந்த மலைக்கோட்டை கட்டினது 17ஆம் நூற்றாண்டு 1700 பாண்டி ராமநாதபுரம் ராஜாவால் எழுப்பப்பட்ட மலைக்கோட்டை. இந்த கோட்டை என்ட்ரன்ஸில் ராஜாக்கள் வரும்பொழுது தரிசனம் பண்ணுறதுக்காக பைரவர் கோவில் என்ட்ரன்ஸில் இருக்குது. கோட்டைக்குள்ளே வரும்பொழுது தரிசனம் பண்ணிட்டும் போகும்போது அந்த கோவில் எல்லை விட்டு போகும்போது சதுரகம் அடிச்சுட்டு போகிற ஒரு பழக்கம் இன்றைக்கு நிலவி வருகிறது. இந்த கோட்டைக்குள்ளே உள்ள ஒரே வர்றதுக்கு ஒரே ஒரு இடம் கோட்டை வாசல். அந்த இடத்துல கோட்டை முனி கோவில்னு ஒன்று இருக்குது, அது வழியால் தான் உள்ளே வரலாம். ஆதி காலத்தில் இந்த கோட்டைக்குள்ளே யாருமே பிரவேசி வரவே முடியாது, அந்த கோட்டை வாசல் ஒரே வழியில் தான் வரலாம். பிற்கால போக்குவரத்துக்காக இது வந்து அங்கங்கே இப்போ சிதைந்து போய் போக்குவரத்துக்கு வச்சுருக்காங்க. ஆனால் இது ஒரு புராதான கோவில், தொல்லியல் துறையினுடைய கட்டுப்பாட்டில் நிலவி வருது. இன்றைக்கும் சில விழாக்கள் சிறப்பான முறையில் நடந்து வருகிறது. இதுக்கு ஒரு முக்கியத்துவம், அந்த காலத்தில் புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் இருந்த சமயத்தில் பாஞ்சாலங்குறிச்சி வீழ்ச்சிக்கு பிறகு கட்டபொம்மன் ஓமத்துறையும் புதுக்கோட்டை மகாராஜாவனுடைய கட்டுப்பாட்டுக்கு இங்கே வர்றாங்க. மறைமுகமாக இருக்கும் பொழுது இங்கே திருமயத்தில் வந்து இங்கே திருமயம் மலை காட்டில் கட்டபொம்மன் ஓமத்துறையும் மறைமுகமாக இருக்காங்க. இது பிரிட்டிஷ்காருக்கு தெரிஞ்ச பிறகு அதை பிடிக்கப்பட்டு திருமயம் கோட்டையில் கொண்டாந்து பாதுகாப்பாக கட்டபொம்மன் ஓமத்துறையும் வச்சுருந்ததாகவும் இங்கேருந்து கயிற்றாறு கொண்டு போய் தூக்கு போட்டதாகவும் ஒரு வரலாறு ஏற்படுத்தப்பட்டது. இதுதான் வரலாறு. ஆதி காலத்தில் இந்த கோட்டைக்குள்ளே எந்த குடியிருப்புமே கிடையாது, ராஜாக்களுடைய படைகள் தான் இருந்திருக்குது என்பது ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல். இந்த ராஜாக்கள் வரும்பொழுது இந்த கோவிலை தரிசனம் பண்ணுறதுக்கும் இந்த ஏரியாவை சுற்றி பார்ப்பதற்கும் வரும்பொழுது தங்குவதற்காக ஒரு மண்டபம் ஒன்று கட்டியிருக்காங்க, சிவன் கோவிலுக்கு எதிராக கட்டியிருக்காங்க. அது வந்து இப்போ இன்றைக்கு தொல்லியல் துறை அலுவலகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது அதனுடைய அமைப்பு புறாவும் பண்டை காலத்து அரண்மனையுடைய வடிவமைப்பில் ஒத்து இருக்கும், அது இன்றைக்கும் இருக்கிறது, சிறப்பாக இருந்திருக்கிறது. இந்த கோட்டையிலே புதுக்கோட்டை ராஜாக்கள் வரும்பொழுது இங்கேலாம் பெரிய பார்வையிட்டு சென்றிருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது. ஒரு பெரிய படை, இந்த எல்லைக்கு ஒரு பெரிய படையாக புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் இங்கே வச்சுருந்துருக்காங்க. இந்த கோட்டை இன்று உலக அளவில் எல்லோரையும் கவரக்கூடிய அளவில் இருக்கிறது. இதை இன்னும் சிறந்த முறையில் தொல்லியல் துறை சிறப்பான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்து வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருவதற்கு செய்தால் இந்த திருமயத்தினுடைய தலம் இன்னும் சிறப்பாக இருக்கும். தீரர் சத்தியமூர்த்தி பிறந்த இடமே திருமயம்தான். அப்படிப்பட்ட திருமயம் இன்று இந்த கோட்டையிலுடைய பராமரிப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் இன்னும் வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய தோற்றம், எழில்மிகு தோற்றம் எல்லாரையும் கண்ணை கவரக்கூடிய அளவில் சிறப்பாக இருக்கும். அதை இன்னும் நன்றாக பராமரித்து எல்லோரையும் கவரக்கூடிய அளவில் செய்தால்
அரசுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியாக இருக்கும். இதை தொழில்துறை செய்வார்கள், நிச்சயமாக செய்வார்கள் என்று நம்புகிறோம்.
என் பேர் ராதாகிருஷ்ணன். தலைமை ஆசிரியர் ஓய்வு. திருமையர் அறக்கட்டளைன்னு இந்த அறக்கட்டளையை ஏற்படுத்தி சில காரியங்களை நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த திருமயம்னு பேர் வர காரணம் வந்து இங்கே வந்து பெருமாள் திருமெய்யர், திருமெய்யம், திருமயம். அந்த மெய்யருடைய பேரால் திருமயம்னு பேர் வருது. அடுத்தது இந்த கோவிலுக்கு பேர் சத்தியகிரீஸ்வரர் சத்தியமூர்த்தி பெருமாள் கோவில்னு ரெண்டு பேர் இருக்குது, சிவன் பெருமாள். அதாவது அந்த சுவாமியினுடைய பேர் சத்தியமூர்த்தி பெருமாள், அது நின்ற பெருமாள். இன்னொன்று சயன பெருமாள் படுத்திருக்கார், அவர் திருமெய்யர், இது சத்தியமூர்த்தி. இது பல்லவர் காலத்தில் செதுக்கப்பட்ட குடைவரை கோயில். மகேந்திரவர்ம பல்லவன் சொல்கிறாங்க, பாண்டியருடைய ஆட்சி காலம்னு சொல்கிறாங்க. இது 7ஆம் நூற்றாண்டுக்கும் 8ஆம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் ஏற்பட்ட குடைவரை மட்டும்தான். அப்போ கோவில் மண்டபங்கள்லாம் எதுவுமே கட்டப்படலை. மேலே அதே மாதிரி கோட்டை மேலே வந்து ஒரு சிவலிங்கம் இருக்குது. அந்த சிவலிங்கம் முத முதல்ல ஏற்பட்ட குடைவரை கோயில். அது மலை மேலே இருக்குது, வெறும் லிங்கம் மட்டும்தான் இருக்குது, அதுவும் குடைவரை கோயில். பிற்காலத்தில் பாண்டியன் மதுரை ஆட்சி செய்த சுந்தர பாண்டியன் காலத்தில் இந்த கோவில் மண்டபம்லாம் எடுத்து கட்டியிருக்காங்க. அந்த சத்தியமூர்த்தி பெருமாளுக்கு முன்னாடி இருக்கிற மண்டபத்திற்கு பேர் சுந்தரபாண்டியன் மண்டபம், இன்றைக்கும் பெயர் வழங்குது. இந்த கோட்டையை கட்டினது வந்து ராமநாதபுரம் ராஜா முத்துவடுகநாத தேவர்னு சொல்கிறாங்க. கிழவன் சேதுபதி, அவருக்கு பல பெயர்கள் உண்டு. 1700 கட்டப்பட்ட மலைக்கோட்டை. முத முதல்ல குடைவரை மட்டும்தான் இருந்தது, பின்னாடி அது 700 to 800 இந்த மலைக்கோட்டை கட்டினது 17ஆம் நூற்றாண்டு 1700 பாண்டி ராமநாதபுரம் ராஜாவால் எழுப்பப்பட்ட மலைக்கோட்டை. இந்த கோட்டை என்ட்ரன்ஸில் ராஜாக்கள் வரும்பொழுது தரிசனம் பண்ணுறதுக்காக பைரவர் கோவிலும் என்ட்ரன்ஸில் இருக்குது. கோட்டைக்குள்ளே வரும்பொழுது தரிசனம் பண்ணிட்டும் போகும்போது அந்த கோவில் எல்லை விட்டு போகும்போது சதுரக அடிச்சுட்டு போகிற ஒரு பழக்கம் இன்றைக்கு நிலவி வருகிறது. இந்த கோட்டைக்குள்ளே உள்ள ஒரே வர்றதுக்கு ஒரே ஒரு இடம் கோட்டை வாசல். அந்த இடத்துல கோட்டை முனி கோவில்னு ஒன்று இருக்குது, அது வழியால் தான் உள்ளே வரலாம். ஆதி காலத்தில் இந்த கோட்டைக்குள்ளே யாருமே பிரவேசி வரவே முடியாது, அந்த கோட்டை வாசல் ஒரே வழியில் தான் வரலாம். பிற்கால போக்குவரத்துக்காக இது வந்து அங்கங்கே இப்பொழுது சிதைந்து போய் போக்குவரத்துக்கு வச்சுருக்காங்க. ஆனால் இது ஒரு புராதன கோவில், தொல்லியல் துறையினுடைய கட்டுப்பாட்டில் நிலவி வருது. இன்றைக்கும் சில விழாக்கள் சிறப்பான முறையில் நடந்து வருகிறது. இதுக்கு ஒரு முக்கியத்துவம், அந்த காலத்தில் புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் இருந்த சமயத்தில் பாஞ்சாலங்குறிச்சி வீழ்ச்சிக்கு பிறகு கட்டபொம்மன் ஓமத்துறையும் புதுக்கோட்டை மகாராஜாவனுடைய கட்டுப்பாட்டுக்கு இங்கே வர்றாங்க. மறைமுகமாக இருக்கும் பொழுது இங்கே திருமயத்தில் வந்து இங்கே திருமயம் மலை காட்டில் கட்டபொம்மன் ஓமத்துறையும் மறைமுகமாக இருக்காங்க. இது பிரிட்டிஷ்காருக்கு தெரிஞ்ச பிறகு அதை பிடிக்கப்பட்டு திருமயம் கோட்டையில் ஒன்றாவது பாதுகாப்பாக கட்டபொம்மன் ஓமத்துறையும் வச்சுருந்ததாகவும் இங்கேருந்து கயிற்றாறு கொண்டு போய் தூக்கப்பட்டதாகவும் ஒரு வரலாறு ஏற்படுத்தப்பட்டது. இதுதான் வரலாறு. ஆதி காலத்தில் இந்த கோட்டைக்குள்ளே எந்த குடியிருப்புமே கிடையாது, ராஜாக்களுடைய படைகள் தான் இருந்திருக்குது என்பது ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல். இந்த ராஜாக்கள் வரும்பொழுது இந்த கோவிலை தரிசனம் பண்ணுறதுக்கும் இந்த ஏரியாவை சுற்றி பார்ப்பதற்கும் வரும்பொழுது தங்குவதற்காக ஒரு மண்டபம் ஒன்று கட்டியிருக்காங்க, சிவன் கோவிலுக்கு எதிராக கட்டியிருக்காங்க. அது வந்து இப்போ இன்றைக்கு தொல்லியல் துறை அலுவலகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது அதனுடைய அமைப்பு புறாவும் பண்டை காலத்து அரண்மனையுடைய வடிவமைப்பில் ஒத்து இருக்கும். அது இன்றைக்கும் இருக்கிறது, சிறப்பாக இருந்திருக்கிறது. இந்த கோட்டையிலே புதுக்கோட்டை ராஜாக்கள் வரும்பொழுது இங்கேயெல்லாம் பெரிய பார்வையிட்டு சென்றிருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது. ஒரு பெரிய படை, இந்த எல்லைக்கு ஒரு பெரிய படையாக புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் இங்கே வச்சிருந்துருக்காங்க. இந்த கோட்டை இன்று உலக அளவில் எல்லோரையும் கவரக்கூடிய அளவில் இருக்கிறது. இதை இன்னும் சிறந்த முறையில் தொல்லியல் துறை சிறப்பான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்து வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருவதற்கு செய்தால் இந்த திருமயத்தினுடைய தலம் இன்னும் சிறப்பாக இருக்கும். தீரர் சத்தியமூர்த்தி பிறந்த இடமே திருமயம்தான். அப்படிப்பட்ட திருமயம் இன்று இந்த கோட்டையினுடைய பராமரிப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் இன்னும் வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய தோற்றம், எழில்மிகு தோற்றம் எல்லாரையும் கண்ணை கவரக்கூடிய அளவில் சிறப்பாக இருக்கும். அதை இன்னும் நன்றாக பராமரித்து எல்லோரையும் கவரக்கூடிய அளவில் செய்தால் அரசுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியாக இருக்கும்.
இதை தொழில்துறை செய்வார்கள், நிச்சயமாக செய்வார்கள் என்று நம்புகிறோம்.